ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மில்லட் நட்ஸ் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு திணை மாவு சேர்த்துக்கலாம். திணை மாவு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா திணை வாங்கி மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம், காஷ்யூ நட், பம்ப்கின் சீட், பூசணி விதை, அப்புறமா பிஸ்தா, சன்ஃப்ளவர் சீட், சூரியகாந்தி விதை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாமே வாயில் கடிபட வேண்டாம், ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ரெண்டுமா கிரைண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். திணை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவில் கூட இதே கொழுக்கட்டை செய்யலாம். நட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா கூட வேர்க்கடலை, எள், தேங்காய் துருவல் போட்டு கூட இந்த கொழுக்கட்டை செய்யலாம். நட்ஸ் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மாவோடே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம், முக்கால் கப் தண்ணி. வெல்லம் வந்து பாகுபதம் எதுவும் தேவையில்லை, தண்ணியில் கரைஞ்சாலே போதும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா திருப்பியும் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. மில்லட்டும் சேர்ந்துருக்கு, நட்ஸும் சேர்ந்துருக்கு, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, கையில் நெய் தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த நீளமாக பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லேயும் செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்தில் 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான மில்லட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.